இருந்தாரு பாருங்க, அது கூட பாரு ஃபோன் பண்ணிச்சா நல்ல ஜோடி பிரிக்க கூடாது அவங்கெல்லாம் ஃபோட்டோ அனுப்புவோம்ல, அது நம்ம இதில் இதில் லைவ்ல இருந்து எப்படி எடுப்பீங்க? நான் எடுத்துவாங்க, ஐயோ நான் செல்லு கொடுக்க சொல்ல மாட்டேன். இல்லை ஃபோட்டோ இப்போ தான் அவர் எடுக்க சொன்னான், லைவ்ல இருக்கு ஃபோட்டோ இங்கே கிளிக் இங்கே தானே ஃபோட்டோ தானே இல்லை எடுங்க லைவ் இருக்கு இங்க பாருங்க, எதுவும் பேசணுமா? மைக் இருக்கு, இதனம் நம்முடைய பாரத தேசத்தினுடைய முதல் முப்படை தளபதியாக இருந்த விபின் ராவத் அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பம் அவருடைய மனைவி பல இராணுவ வீரர்களோடு நம்முடைய தமிழகம் வந்த பொழுது எதிர்பாராத ஒரு கோர விபத்தின் காரணமாக ஹெலிகாப்டரில் நேற்றைய தினம் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது பேரிழப்பது, நம்முடைய தேசத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. உண்மையிலே மிகப்பெரிய அந்த சட்டத்தின் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாகிஸ்தானுக்கு எதிராக நம்முடைய ஊடுருவல் பல தேசங்கள் நம்மை பாரத தேசத்திற்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்து நம்முடைய இராணுவத்தை சிறப்பாக வழிநடத்தி அவர்களுக்கெல்லாம் சரியான முறையில் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தவர். அவர்தான் ஒரு மூலாதாரமாக இருந்து முதன்முறையாக நம்முடைய கடைசி ஊடுருவல்காரர் கூட இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது தெளிவாக ஒரு பிளானிங் திட்டமிடலோடு அது அந்த தாக்குதல் நடத்தியவர்களை நமக்கு எதிரான சதியை முறியடித்த ஒரு மகான், அப்படிப்பட்ட ஒரு மகான் இன்றைக்கு நம்மிடம் இல்லை. ஆகவே இன்றைய தினம் பாரத தேசம் நம்முடைய முழுக்க அவருடைய இந்த இழப்பை அஞ்சலி செலுத்திவிட வகையில் எல்லா இடங்களிலும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற இருக்கிறது. அதில் நம்முடைய மாநில பிரதமர் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் கூட இன்று
மதியம் 2 மணி அளவில் எல்லா மாவட்ட அலுவலர்களும் அவருடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய அரசு தொடர்பும் நம்முடைய மத்திய சென்னை மேற்கு சார்பாக நிகழும் இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு முதல் நிகழ்ச்சியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா இடங்களும் நடக்க இருக்கிறது. கண்டிப்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு நாம் அனைவரும் 2 நிமிடம் மௌனஞ்சலி, அவரும் அவரோடு உயிரிழந்திருக்கிற அந்த அனைத்து தியாகிகளுக்கும் வீரர்களுக்கும் நம்முடைய 2 நிமிடமுடைய இறைவனடி சேர்ந்த அவர்களுடைய நற்கதி அடைய வேண்டும் என்று ஆன்மா சாந்தி அடைய 2 நிமிடம் மௌனஞ்சலி செலுத்துமாறுகளை அன்போடு வேண்டுகிறேன். Oh, peace out.